ஆமா, இப்ப இதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அண்ணன் அடிபடி சேர்ல உட்காந்துருக்காரு, நீங்க வேற ஆள் பாத்துங்க, வைங்க. டேய் கீர்த்தி பையா, என்ன என்ன அந்த போரூர் ஐயப்பன் கிட்ட கூட்டிட்டு போ. நீங்க பாட்டுக்கு அங்க கூட்டு போ, இங்க கூட்டு பண்றீங்க. நான் என்ன ஆட்டோ டிரைவர் நினைச்சீங்களா? அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன வேலை? அந்த ஞானத்தையும் அவனோட கேங்கையும் மொத்தமா மேல அனுப்ப ஒரு ஐடியா வந்திருக்கு. காலு கை போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு புத்தி வரல? காலும் கையும் போனா என்னடா? இந்த தேவசூரிய வாயாலிய வாசிப்பேன். ஏன் இருக்கிற வாயை உடைச்சுக்கலான்னு பாக்குறீங்களா? என் வாய் உடைய போகுதா இல்ல அவங்க வாழ்க்கை உடைய போதா? நீயே வந்து பாரு, முதல்ல கூட்டிட்டு போ. எங்க நீ தான் கொலை பண்ணணும்னு ஹீனு விளக்கண பில்டப் கொடுத்த, அப்புறம் எப்படி திரும்பி வந்த? அந்த இழவு தான்டா எனக்கும் புரியல. உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்றேன். கொப்ப மவனே, அப்போ தம்மியா ஒருத்தரை கூட்டிட்டு வந்து கிங்கா நடிக்க வச்சு எங்க கிட்ட நாடகம் ஆடுறியா? மொத்த சொத்தையும் ஒத்தைய மொத்தமா அடிச்சுட்டு போலான்னு பாத்தியடா அப்போ. உங்களுக்கு உண்மையை சொன்னது இப்படி வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கிறது இல்ல. முதல்ல அவன ஒரு கை பாப்ப வாங்க. மின்னல் சிவா, அந்த அப்போ கூட சேர்ந்து பிளான் போட்டு கிங்கா நடிச்சு எங்களை ஏமாத்தி சொத்த அடிக்கலாம் பாக்குறியா? மப்பு அதிகமாயிடுச்சா? நான் தான் கிங்கு. உண்மையிலேயே நீ கிங்கா இருந்தா சரியா உனக்கு 10 வயசு இருக்கும் போது உனக்கு எனக்கும் மத்தியில ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஒண்ணு நடந்தது. அது என்னன்னு சொல்லு பாக்கலாம். அது போகட்டும். உன் பிறந்த நாள் அன்னைக்கு உங்க அப்பா ஒரு பரிசு கொடுத்தாரு, அது என்ன சொல்லு? எதுக்குடா இப்படி ஒரு மாதிரியா முறைக்கிற? எனக்கு 10 வயசு இருக்கும் போது நீ பண்ண திருட்டுத்தனத்தை வெளியில சொல்லக்கூடாதுன்னு என் காலை பிடிச்சு கெஞ்சின. ஞாபகம் இருக்கு, என் பிறந்த நாள் அன்னைக்கு அப்பா எனக்கு கொடுத்த பரிசு என்னன்னு கேட்டல்ல? எதுக்கு கொடுத்தாரு தெரியுமா? உங்கள மாதிரி மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு. எதுக்காக என்ன கொலை பண்ணீங்க சொல்லுங்கடா, எதுக்காக என்ன கொலை பண்ணீங்க? எனக்கு எதுவும் தெரியாது பாப்புல. ஏன்னா போரூர் ஐயப்பா நீ தான் ஏதோ செஞ்சோம் சொல்ல, அதை சொல்லுடா பாப்புல கிட்ட. இவன் சொல்றத நம்பாதீங்க, அப்படி எல்லாம் இல்ல பாப்புல. இவனை கண்ட்ரோல்ல வச்சுக்கதான் சும்மா ஒரு பில்டப் கொடுத்தேன். நான் சரத்பாபு டல்லாகிறேன், நைட்டு தூங்கலையா? தெரியல மச்சான், ராத்திரி யாரும் எனக்குள்ள இருந்த மாதிரி இருந்தது. காலையில எழுந்து பார்த்தா பயங்கர தலைவலி. இந்த மாதிரி பழைய பங்களா எல்லாம் அப்படிதான் இருக்கும். போ போ, பழக்கமாயிடும், கவலைப்படாத. வாங்க மாமா, உட்காருங்க, டிஃபன் சாப்பிடுவோம். பரவாயில்ல மாப்பிள்ள, நாங்க அப்புறம் சாப்பிடுறோம். சாப்பிடுங்கன்னு கூப்பிடுறேன்ல. சரி ஓகே. டிஃபன் சாப்பிடுங்க பெரியமாமா. டிஃபன் திங்கலாம் அப்புறம் இருக்கு மாப்பிள. அந்த அன்பு பைய காசுக்காக கேட்டுக்கொள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப குடுக்கல என்ன போட்டுல இருந்து மாட்டி இருக்கா மாப்ள 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 மாப்ள. அக்கா கிட்ட சொல்லி ₹1 crore வாங்கி கொடுத்துன்னு வச்சுக்கோ. அவன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு வந்து அப்புறமா ஃபுல் கட்டு கட்டுற மாப்ள. குட் மார்னிங் டா. குட் மார்னிங் டா, உக்கார். என்ன மாப்பிள யோசிச்சிருக்கீங்க? என்னாச்சு சிவா, ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல தம்பி,
கலை வைத்தியத்துல இப்படிதான் மனசுலயும் உடல்லையும் மாறுதல் வர்றது சகஜம். அதோட எஃபெக்ட் தான் இது. என் பையனுக்கு என்ன? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, தம்பி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். நீங்க தம்பிய கூட்டிட்டு போங்க. வாப்பா. உங்களுக்கே புரியும். என்னமோ பெரிய பில்டப் கொடுத்த, அங்க என்னையா இருக்கு? உன் மண்ட மாதிரி காலியா இருக்கு. உன் ஓட்ட வாய மூடிக்கிட்டு ஒழுங்கா பாரு. நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்க பாக்குறது அழகிரி இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற கேங். ஏ ஆங்கிரகுவ, ஏ லூஸ் மேட் வர்ற, அவனு செத்துட்டல்ல. தன்னை கொலை பண்ணவங்களை பழி வாங்கறதுக்காக இந்த பேலஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கிற கிங்கோட ஆத்மா தன்னை மாதிரியே இருக்கிற மின்னல் சிவா உடம்புல இறங்கியிருக்கு. மத்தியானம் டைனிங் டேபிள்ல அவங்க எல்லாரோட கான்சன்ட்ரேஷனும் சாப்பாட்லயே இருக்கும் போது நான் மட்டும் மின்னல் சிவாவை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போதான் தம்பி கூட வந்த சொப்னாவை பார்த்த மின்னல் சிவா முகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அவன் கண்ணு ஏதோ ஒரு வெறியில செவந்தத நான் பார்த்தேன். பொண்ணு மேல கிங்குக்கு என்ன கோவம்? இன்டர் காஸ்ட் மேரேஜ் பிடிக்காத காரணத்தினால இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காரணத்தினால கூட இருக்கலாம். இதெல்லாம் ட்ரீட்மென்ட் கொடுக்கிறதுனால வந்த சைட் எஃபெக்ட்ஸ். நான் அவங்க எல்லாரையும் நம்ப வச்சேன். ஆனா அந்த விஷயத்தை அதோட விட்டுறாம மல்டிபிள் பர்சனாலிட்டி, ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு பல புத்தகங்களை படிச்சு ஆராய்ச்சி ஒரு முடிவுக்கு வந்தேன். நீ இப்ப சொல்றது சந்திரமுகி படத்துல வர மாதிரியே இருக்கு. சினிமாக்காரங்க மட்டும் வானத்துல இருந்தா குதிச்சாங்க, வாழ்க்கையை வச்சுதான் படம் பண்ணுவாங்க. அங்கே பார், முழுசா கிங்கா மாறி போன மின்னல் சிவா. பாவம், அவனுக்கு கிங்கோட ஆத்மா தனக்குள்ள இறங்கி இருக்கிற விஷயம் தெரியவே தெரியாது. இந்த ப்ராப்ளத்துக்கு என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரியான ஏவல், வசியம், வில்லி சூனியத்துக்கான துஷ்ட சக்திகளை பார்வையாலேயே கட்டி போடுற பராக்கிரமம் வாய்ந்த ஆஞ்சநேயர் சுவாமியோட பாதத்துல வச்சு சகஸ்ர மண்டல பூஜை பண்ணி உருவேத்தி செஞ்ச எந்திரமுள்ள தாயத்து இது. இந்த தம்பி உடம்புல இருக்கிற வரைக்கும் எந்த துஷ்ட சக்தியாலையும் எதுவும் செய்ய முடியாது. குளிக்கும் போதும் தூங்கும் போதும் கூட எப்பவும் இத கரட்டாம உன் கையில கட்டி இருக்கணும். ஜெய் ஆஞ்சநேயா. தம்பி ஜாதகப்படி கண்ட நீங்கினதும் இவருக்கு கல்யாண யோகம் இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவரு கல்யாணம் பண்ணிட்டா நல்லது. உனக்கு எதுக்கே அந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? நாயத்தை கட்டிட்டு காசை வாங்கிட்டு போகாம இப்ப உடனே கிங்கு மாப்பிள்ளைக்கு பொருத்தமான பொண்ணு எங்கயா போய் தர்றது? என் பெரிய பிள்ளைக்கு ஏத்த பொருத்தமான பொண்ணு இங்கேதான் பாருக்கா. யாருக்கா அது? ஸ்ராவணி. டாக்டர் சார், உங்க அபிப்பிராயம் என்ன? நான் என்னமா சொல்றது, எல்லாம் என் தங்கச்சி இஷ்டம் தான். என்னமா சொல்ற? ரொம்ப சந்தோஷம் தம்பி. சொல்லுங்க. நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நல்லா செஞ்சிருவோம். நம்ம வீட்டுல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற சுபகாரியம் யாரையும் மறக்காம எல்லா விஐபிகளையும் இன்வைட் பண்ணிடுங்க. அந்த மின்னல் சிவா எல்லா விஷயத்திலயும் தலையிடுறான். பூஜா, அந்த மின்னல் சிவா விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி அந்த கிங் தம்பியோட கதை முடியணும். ஓகே பாபா. இந்த பொண்ணுங்களை எல்லா விஷயத்திலையும் நம்ப கூடாது. பண்றீங்க
சூடுபடி ஆக்கறோம். பிரமாதம் சரத் பாபு, நீ ஒரு ஆளா இருந்துட்டு இவ்வளவு பேர் அடிச்சு தூள் கலப்புற. ஓ, சரத்துக்கு ஏது அவ்வளவு தில்லு? அப்படின்னா நீ மின்னல் சிவா? மின்னல் சிவாவா? அப்ப எங்க சரத் பாபு? எங்க நம்ம என்ட்ரி அவன் எஸ்கேப். நமக்கு அல்வா குத்துட்டு சரத்துக்கு உன் தங்கச்சி குத்துடலாம் நினைச்சியா? இப்ப அதே முகூர்த்தத்துல உன் தங்கச்சி என்ன கட்டி வைக்கலன்னு வச்சுக்கோ, ஓடி போன சரத் பாபு உலகத்தை விட்டே போயிடுவான்.